உம்மன் சாண்டி இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு டெல்லி திரும்பாமல் பதுங்கிய ராகுல் காந்தி எங்கே சென்றார்? காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வதில் மிகவும் ஆர்வமுடையவர். அடிக்கடி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் ராகுல் காந்தியை பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரம் முடிந்தால் ராகுல் காந்தி வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று விடுவார் என சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சியினரே கூறுவர். அந்த அளவில் இருக்கும் ராகுலின் அடிக்கடி வெளிநாட்டு சுற்றுப்பயணம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தி கர்நாடகாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதம மந்திரி மோடி குறித்து அவதூறாக பேசியது நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியது. பிரதம மந்திரி மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறாக பேசியதால் குஜராத் மாநிலம் சூரத்தில் ராகுல் காந்தி மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டது. மேலும் இந்த வழக்கு 4 ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் தீர்ப்பு கடந்த மார்ச் மாதம் வெளிவந்தது. இந்த தீர்ப்பில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். வழக்கு விசாரணையில் இருக்கும்போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைப்பயணத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கிய நிலையில் இந்த நடைப்பயணத்தில் தேசிய மாநில மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாரத் ஜோடோ யாத்ரா என்ற பெயரில் ஆரம்பித்த நடைப்பயணத்தை 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக மொத்தம் 48 நாட்கள், 3700 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ததாக தகவல்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் கடந்த வாரம் முன்பு கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி காலமானதை தொடர்ந்து அனைத்துக் கட்சி தலைவர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வந்தனர். மேலும் அவருடைய இறுதிச் சடங்கு கேரளாவில் உள்ள அவரது சொந்த ஊரான புதுப்பள்ளி ஜெயின் ஜார்ஜ் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரளாவில் வயநாடு தொகுதியில் முன்னாள் எம்பியாக இருந்த காரணத்தால் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக கேரளம் சென்றார். கேரளாவில் முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி காலமானதை தொடர்ந்து இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்ற முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டெல்லிக்கு திரும்பவில்லையா? மற்ற தலைவர்கள் டெல்லி திரும்பிய நிலையில் ராகுல் காந்தி டெல்லி திரும்பாதது அனைத்துக் கட்சியினர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது என டெல்லி தகவல்கள் கூறின. இதன் பின்னணியை விசாரித்த போது பாரத் ஜோடோ யாத்ரா நடைப்பயணம் சென்றதால் மூட்டுவலி ஏற்பட்டு கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்திக்கு அந்த வைத்தியசாலையின் தலைமை மருத்துவர் மாதவன் குட்டி வாரியார் சிகிச்சை அளிப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் ஒருவார காலம் கேரளாவில் உடல்நலம் சரியாகும் வரை தங்கி சிகிச்சை பெற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாக ராகுல் காந்தி மீது நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கும் நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபடுபவர் என காங்கிரஸ் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இப்படி ராகுல் ஒரு வாரம் கேரளத்தில் தங்குவது டெல்லி காங்கிரஸ் வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாரம் வரை இந்த சிகிச்சையை பெறும் ராகுல் காந்தி குணமடைந்தவுடன் டெல்லி திரும்ப வாய்ப்பு இருப்பதாக கேரளத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.